Hi students, நம்ம இன்னைக்கு கேலிகிராஃபில 5th ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இந்த 5th ஸ்ட்ரோக் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னா red line மேல இருக்கலையா அதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி blue line வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேவா? இங்க mountain stroke நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஏற்கனவே, அந்த mountain stroke இப்ப போடணும். போட்டுட்டு அதுலயே ரிவர்ஸ்ல இப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் போட்டு இங்கே கீழே வரும்போது இப்படி கர்வாக போட்டுக்கணும். ஓகேவா? மவுண்டன் ஸ்ட்ரோக் போட்டுக்கணும். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருக்கோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் அந்த மவுண்டன் ஸ்ட்ரோக் போட்டு அதுலேயே ரிவர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே கீழே வர்றப்போ கர்வாக நம்ம வளைச்சிக்கணும். ஓகேவா? மவுண்டன் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் இந்த ரிவர்ஸ்லேயே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை அப்படியே வளைச்சிடணும். ஃபஸ்ட் மவுண்டன் ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன், எண்டிங் வந்து கர்வாக போடணும். மவுண்டன் ஸ்ட்ரோக் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கர்வ். மவுண்டன் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரெயிட் லைன், எண்டிங் கர்வ். இது வந்து 5th ஸ்ட்ரோக். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்ட்ரோக். 6th ஸ்ட்ரோக் வந்து இப்போ நம்ம போட்டோலியா 5th ஸ்ட்ரோக்கு அதே மாதிரி தான் போட்டுட்டு அப்புறம் கேப் விட்டு மவுண்டன் ஸ்ட்ரோக், அப்போ திருப்பியும் 5th ஸ்ட்ரோக், மவுண்டன் ஸ்ட்ரோக், 5th ஸ்ட்ரோக் மாதிரி போட்டு மவுண்டன் ஸ்ட்ரோக். மாற்றி மாற்றி போடணும். 5th ஸ்ட்ரோக், மவுண்டன் ஸ்ட்ரோக். அந்த 5th ஸ்ட்ரோக் மாதிரி போட்டுக்கோங்க. மவுண்டன் ஸ்ட்ரோக் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன், அப்போ கர்வ் பண்ணிக்கணும். தென் கொஞ்சம் கேப் விட்டு மவுண்டன் ஸ்ட்ரோக் மட்டும் போடணும். இது 6th ஸ்ட்ரோக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.